ஸ்டஃப் கூல் ரிவல் மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ இது இப்போ வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்தியாவில். 3000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 2999 அமேசானில், நிறையா இகாம் சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டஃப் கூலோட வெப்சைட்லையும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷலாக அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து சி ஸ்டாண்டர்ட், அதாவது சி 2 ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர், அதாவது அஃபிஷியலாக சர்டிஃபை ஆகி இந்தியாவில் விற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 வாட் வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் டு த மேக்ஸ் புஷ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போனால் எப்பயுமே ஸ்டஃப் கூல் வந்து அதிகமாக அவங்களோட எல்லா ஆக்சசரிஸையுமே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்பிள் எக்ஸ்க்ளூசிவ் மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணலாம், கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் ஆப்பிள் தான் அவங்க வந்து எப்பயுமே முன்னிறுத்துவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா எங்களா சைட்லேயும் ப்ராடக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர் ஒன்று உள்ளே இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர் ஒன்று. ஸோ இது வந்து எங்கேருந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சி ஸ்டாண்டர்ட் 2, அதாவது சி 2 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் விக்கிபீடியாவில் படித்தாலும் சரி, இல்லை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் படித்தாலும் சரி, இது எல்லாமே வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் தான். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகுது இல்லையா, ஸோ அந்த சார்ஜிங் கான்செப்ட் அதுதான், அந்த இண்டக்ஷன் கான்செப்ட் தான். பட் இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேக்னெட்டிக் எஃபெக்ட், ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட், அதாவது ஒட்டுறதுக்கு அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ இது வந்து இம்ப்ரெஸ்டு அண்ட் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் மேக் சேஃப் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இப்போ வேலை செய்யமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யும், அதுக்காக வேலை செய்யாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேக்கில் சப்போஸ் இது ஒட்டுமா அப்படின்னா ஓட்டும், ஒரு சில ஃபோன்ஸில் ஓட்டும், ஒரு சில ஃபோனில் ஒட்டாமல் போகலாம். ஒட்டலைனாலும் கரெக்டாக எங்கே காயில் இருக்கோ அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க்காக தான் போகுது. ஸோ மீதி இன்ஃபர்மேஷன்ஸே இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்களா, சி 2 ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைட். ஸோ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா அந்த மாதிரி தான் அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்களும் இருக்குது. 20 வாட் டைப் சி சார்ஜர் இன்க்ளூடட். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, என்ன அது ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு மட்டுமே அந்த பேடு கொடுக்குறதுக்கு 3000 அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெட்ரோ விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நோக்கியாவில் வந்து ஃபேட் பாய் அப்படின்ற மாதிரியான நேம்லலாம் கூட ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும், பார்க்க தலகாணி மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட சும்மா நம்ம எஸ்ஆர்கே இப்போ ரிலேட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து 2x ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, ஸோ 15 வாட் வரைக்கும் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு சூப்பராக இருக்கணும். அப்புறம் இந்த சைடில் சரி ஓகே, இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்ப்போங்க. மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர் சி 2 சர்டிஃபைட் ஹெல்த் சார்ஜிங். ஆமாம், சி, யா, இட்ஸ் சி, சி, எஸ் சி. ஸோ ஐஃபோன் 2x ஃபாஸ்டராக சார்ஜ் இருப்பாங்க, 6 மந்த்ஸ் வாரண்ட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நார்மலாக அந்த ஆக்சசரிஸ்க்குலாம் 6 மந்த்ஸ் தான் கொடுக்குறாங்க, ஸோ இதுக்கும் 6 மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு இதுதானே ப்ராடக்ட்டு, இவங்க எதுக்கு ஆக்சசரி கான்செப்ட்டுக்கு போகிறாங்க? சரி ஓகேங்க, ஓகே. அப்புறம் ஸ்டைலிஷ் அலுமினியம், ஓ, இங்கே ஒரு கம்பேட்டபிள் வித் மேக் சேஃப் மொபைல் ஃபோன் ப்ரொடெக்டிவ் கேசஸ். ஸோ நீங்கள் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து உங்கள் ஐஃபோனுக்கு போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 6.5 mm திக் இருக்கக்கூடிய கேஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டைலிஷ் அலுமினியம் ஹவுசிங். ஸோ ஸ்டைலிஷ் அலுமினியம் ஹவுசிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, வியர் அண்ட் டியர்லேருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன், ஆஸ் வெல் அஸ் ஹீட் டிசிபேஷனுக்கு. அலுமினியம் அலுமினியம் வந்து ஆக்சுவலாக இருக்கலையே ஒன் ஆஃப் த குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. அப்போ எனக்கு என்ன டவுட்னா, அப்போ வெளியில் சுடுமோன்னு. ஸோ அதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து 20 வாட் டைப் சிபிடி வால் சார்ஜர் வருது. அப்புறம் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 3M கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷனையும் இங்கே போட்டாங்க. என்ன மாதிரினா இப்போ உங்களுக்கு வந்து 20 வாட் சார்ஜர், ஸோ மேக்ஸிமம் 20 வாட் வரப்போது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வாட் வரைக்கும் வரப்போது. அதுவே எத்தனை ஸ்டெப்ஸுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்டாகவும் யூஸ் பண்ணலாம், 7.5 வாட் காம்பேட்டபிள்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம், 10 வாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், 15 வாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். வெயிட் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கிராம்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 47 கிராம்ஸ் அப்படின்னு போட்டு அதை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ அப்படியே பார்த்துடலாமா? அப்புறம் மேனுவல் இருக்குங்க, மேனுவலில் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் வாரண்டி ரிலேட்டடு. 6 மந்த்ஸ் வாரண்டி யூஎஸ் ஃபார் ஓ வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஆமாம், ஸோ ஆல்ரெடி 6 மந்த்து. இப்போ நான் இந்த QR வச்சு ரிஜிஸ்டர் பண்ணேன்னா இன்னொரு 6 மந்த்து, அப்போ 1 இயர், சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். கேபிள் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, கேபிளோட குவாலிட்டி. ஓகே, உய் சரியான கிளிக். பவர் சேவரில் வந்து ஐஃபோன் இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒட்டிக்குச்சு, எடுக்கிறதுக்கு தான்டா அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது நிஜமாவே. பையன் பிடிச்சா விட மாட்டான். நீ அதை வேணால் இழுத்து போகிறேன், உனக்கு உனக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆ ஆ, அது ஆக்சுவலாக எப்படின்னா டேரெக்டாக இழுத்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கீழே இழுத்து ஸ்வைப் கொஞ்சம், இல்லை இப்படி லைட்டாக டில்ட் பண்ணி தூக்கினா வந்துடுது, டேரெக்டாக இப்படி இழுத்தோன்னா வராது. ஃபிசிக்ஸ் பிச்சுக்கிச்சு, பிஎஸ்சி பிச்சுக்கிச்சு. ஸோ அதான் இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கலர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ உங்கள் டேபிளில் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி நீங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணுற இடத்துல இதை பக்கத்தில் போட்டு வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது, படுக்க அசால்ட்டாக வேலை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் தரப்பில் பார்த்தோம்னு வைங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஓகே. ஸோ இதில் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் வச்சா சார்ஜர் இது. ஆனால் ஆப்பிள் மாதிரி ஆப்பிள் நீங்கள் சும்மா வச்சாலே ஒட்டிக்க முடியாது, நீங்கள் பார்த்து ஒட்டணும். ஆனால் அங்கே தானே ட்விஸ்ட்டு, இவர் கதறிட்டு சார்ஜர் இது. எங்கே காயில் இருக்கோ அங்கே கொஞ்சம் நல்லா ஓட்டுதுரா, கரெக்டாக காயில் இருக்கிற இடத்துல வைக்கணும் போல, அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக ஓட்டுது. அப்படி தானே இப்போ நல்லா தான் ஓட்டியிருக்கு, என்ன தட்டினா வந்துடும். ஆமாம். ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஐஃபோன் ஆஸ் யூஸ்வல் ஆஸ் செட் வேறு லெவல் பக்கா. 20 வாட் பிரிக்கு ப்ளஸ் ஒரு C2C கேபிள், 3M கேபிள் வந்துடுது. அது கூடவே வந்து உங்களுக்கு இந்த சார்ஜிங் பேடும் வந்துடுது. ஸோ மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு அட் அ டைம் வந்து ஒரே பாக்ஸில் ஃபுல்லி பேக்டாக வரப்போகுது. இதோட ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 2999. ஸோ இது மேபி இன்னும் ஆஃபர்ஸ் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்ததுன்னா அப்போ நம்ம வாங்குறதா இன்னும் ஒருத்தர் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஹீட் ஆக மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் அலுமினியம் கேசிங் யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து எதுக்குனா ஹீட் டிசிபேஷனுக்கு. எல்லாம் ஹீட் ஆகும் மோஸ்ட்லி. அதான் ஆகுமான்னு நான் பார்க்க போகிறேன், அதான் வெயிட் பண்ணுறேன். இதுவாக ஆகுது, ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை. மேபி இன்னும் நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க, அதாவது 3:31 3:44 ஆயிடுச்சு. நம்ம ஓகே இப்படியும் வேணாம் அப்படியும் வேணாம், நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 12 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 12 மினிட்ஸில் எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 6% ஏறி இருக்குது. ஸோ இந்த 6%ங்கிறது ஸ்லோ தான், பட் அகெயின் இதுவே இது வந்து ஒரு 10% இல்லாட்டி 15%லேயோ அந்த ஃபோன் இருந்திருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறியிருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி 60+ இருந்தனால தான் ஸ்லோவாக ஏறுது, வேறு எதுவும் இல்லை. பட் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் எப்பயுமே ஃபோன் சூடாகும் சார்ஜரும் சூடாகும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம் எல்லாம் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, அண்டு சிவியர்லி வார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம். அதாவது கேம் ஆடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. சார்ஜர் இந்த இது இருக்கு இல்லையா பேடு, பேட் வந்து கண்டிப்பாக ஹீட் டிசிபேட் பண்ணுது, அது ஃபுல்லாக அலுமினியம் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன்ருக்காங்களா. ஸோ அதனால் அதில் வந்து இந்த ஃப்ரேமோட டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. பட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதான் நீங்கள் தான் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம். ஸோ இதை தாண்டி நான் என்ன பண்ணலான்னா இந்த ப்ராடக்டை இன்னும் லாங் டேர்ம்க்கு எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிவிட்டு நான் பேசாமல் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் நார்மலாக என் ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்தில் இதை வச்சுட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்டில் வந்து அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ரொம்ப வீக்காக இருக்கும், பட் ஐஃபோனில் உங்களுக்கு இருக்கிறதே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, எவ்வளோ நல்லா இருந்திருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் சில மாதம் கழிச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய் பரட்டா.